சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன சமைக்க போறோம்னா, ருசியான சொத்தோங் சும்பட் கோரெங். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க சொத்தோங்க எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். தமிழில் சொத்தோங்க வந்து கணவாயின்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த வீடியோவில் நான் சொத்தோங்கன்னு சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பெரிய சொத்தோங்க வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1.5 கிலோ கிட்ட இருக்கும். இப்போ வாங்க சொத்தோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தலை பகுதியை லேசாக ஆட்டி மெதுவாக இழுத்திங்கன்னா ஃபுல்லாக அந்த குடல் எல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக வந்துடும். இந்த பகுதியை இந்த மாதிரி அழகாக பிரித்து எடுத்துருங்க, இதை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத பகுதியை பிச்சு வீசிடுங்க. இதுக்கப்புறம் இந்த கண்ணுக்கு கீழே அப்படியே வெட்டி வீசிடுங்க. சில பேர் இதை சமைச்சு சாப்பிட்றாங்க, ஆனால் நான் வந்து இதை வீசிடுவேன். வெட்டின பிற்பாடு இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சொத்தோங்குள்ளே வெள்ளையாக ஒரு எலும்பு இருக்கும், அதை தூக்கி வீசிடுங்க. இப்போ வாங்க சொத்தோங் மேல் பகுதியில் உள்ள தோலெல்லாம் உரித்து சுத்தம் பண்ணிடலாம். தோலை அழகாக சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. சொத்தோங்க பார்த்தீங்களா நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது. இப்போ உள் பகுதியை சுத்தம் பண்ணிக்கலாம். பைப்பு தண்ணியை நல்லா வேகமாக திறந்து விட்டுட்டு சொத்தோங்க இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கிங்க. உள்ளுக்குள்ள அழுக்கு எல்லாம் வெளியாயிரும். இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து உள்ளுக்கு இந்த மாதிரி சுத்தம் பண்ணால் கூட நல்லா கிளீனாக ஆயிரும். சில சமயம் உள்ளுக்கு லேசாக மணலாக இருக்கும், அதனால் நான் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்குவேன். இந்த சொத்தோங்க உள் பகுதியை பாருங்களேன், நல்லா சுத்தமாக ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் சொத்தோங்க நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. சொத்தோங்கோட தலைப்பகுதியும் மெயின் பகுதியும் தனித்தனியாக வச்சுக்குங்க. அடுத்தது வாங்க சொத்தோங்குள்ளே வைக்க ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடாக்கிக்கிங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. நாலஞ்சு பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாவும் சிகப்பு மிளகாவையும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஒரு 1/4 வெந்தோடனே கொந்தனை கோழி இறைச்ச சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். சட்டியில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா உடைச்சி விட்டு வதக்கி விடுங்க. இது வந்து கொந்தனை இறைச்சி, அதனால் வேகும் போது கொஞ்சம் கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். அதனால் பொடி மாஸ் மாதிரி நல்லா உடைச்சி விட்டுக்குங்க. இந்த கோழி இறைச்சியோட தண்ணி நல்லா வத்தி வெந்து வரணும். பிறகு 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூளை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு. நல்லா வதக்கி விட்டோன்னே வாங்க முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 முட்டை ஒரு போலில் உடச்சி ஊற்றிருக்கேன். லேசாக உப்பு சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்குங்க.
இதுக்கப்புறம் இந்த முட்டையை இதன் மேலே அழகாக ஊற்றி விட்டுக்குங்க. ஊத்தின பிறப்பாடு ஸ்கிராம்பிள் எக் மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இல்லைனா பொடி மசாலா செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி உடச்சி விட்டுக்கணும். இது உதிரி உதிரியாக வரணும். எல்லாமே இந்த மாதிரி வெந்து வந்தோன்னு அடுப்பை அடைச்சிருங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. சொத்துங்க்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற விடுங்க. சரி, இப்போ வாங்க சொத்தோங் சும்பாட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வேக வச்ச இறைச்சியை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். கோழி இறைச்சி நல்லா ஆறினோன்னு இந்த மாதிரி ஒரு டீஸ்பூனில் இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சொத்தோங்குள்ளே போட்டுக்குங்க. கீழே ஒரு தட்டு வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இது கொட்டை தான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு போட்டு நல்லா அமுத்தி விடுங்க. இந்த மாதிரி முக்காவாசி வர வரைக்கும் போடணும். மேலே இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டுக்குங்க. அப்போ தான் சொத்தோங் தலை வைக்க முடியும். சொத்தோங் தலையை எடுத்து இந்த மாதிரி உள்ளுக்கு வச்சுக்குங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சி இருக்கு இல்லையா, இதை எடுத்து அழகா இந்த மாதிரி குத்தி விட்டுக்குங்க. இது எதுக்கு செய்யறோன்னா, பொறிக்கும் போது இல்லைனா வேக வைக்கும் போது ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். இங்க பாத்தீங்களா, இதே மாதிரி எல்லா சொத்தோங்கையும் செஞ்சு வச்சுக்குங்க. பிறகு சொத்தோங்க இந்த மாதிரி கத்தியில லேசா கீறி கீறி விட்டுக்குங்க. இது எதுக்கு செய்யறேன்னா, சொத்தோங்க சுருங்காம இருக்கும். ரெண்டாவது, இது வெந்து வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான் வந்து ஒரு சைட்டு தான் வெட்டியிருக்கேன், நீங்க ரெண்டு சைட்டும் வெட்டலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். சொத்தோங்க ஸ்டஃப் பண்ணி கீறி விட்டாச்சு. இதை வந்து சொத்தோங் மசாலா கூட செய்யலாம். ரொம்ப ருசியா இருக்கும். இதோட ரெசிபியை கூடிய சீக்கிரம் வெளியாக்குவேன். காத்திருங்கள். இல்லைனா லிங்க் இருக்கும், தட்டி பார்த்துக்குங்க. இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் சொத்தோங் சும்பாட்டை பொறிச்சு காமிக்க போகிறேன். நான் 6 சொத்தோங் சும்பாட் செஞ்சேன். அதிலிருந்து 2 இன்னைக்கு பொறிச்சு காமிக்க போகிறேன். ஒரு முட்டையை அடித்து தனியாக வச்சுக்குங்க. இந்த சொத்தோங் சும்பாட்டை தொட்டு பொறிக்க இன்னைக்கு நான் வந்து இந்த பெஸ்தாரி மாவு தான் பாவிக்க போகிறேன். இப்போ வாங்க முதல்ல இந்த அடித்து வச்ச முட்டையை சொத்தோங் மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது இதை எடுத்து மாவுல நல்லா தொட்டு வச்சுக்குங்க. மாவு நல்லா தொட்டு வச்சாச்சு. இப்போ வாங்க பொறிக்கலாம். நல்லா சூடான எண்ணெயில இந்த சொத்தோங்க போடுங்க. போட்டோன்னே திருப்பி விட்டுறாதீங்க, மாவுலாம் வெளியாயிரும். கொஞ்ச நேரம் சென்று இந்த சூடான எண்ணெயை இது மேலே ஊற்றி திருப்பி திருப்பி விட்டுக்குங்க. அப்போ தான் பதமாக ரெண்டு சைட்டும் வெந்து வரும். இதை கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வேக விடுங்க. இங்கே பாருங்க, சொத்தோங் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். இது லேசா ஆறணும்னே வாங்க கத்தியில ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிக்கலாம். இது சூடாக இருக்கும் போதே வெட்டி சர்வ் பண்ணாதான் கிறிஸ்பியாக ருசியாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெட்டிக்கிங்க. ரொம்ப
ருசியான சொத்தொங் சும்பாட் கோரேங் ரெடி ஆயிருச்சு. இதை பார்க்கவே ருசியா இருக்குல்ல. இந்த ரெசிபி வேலை கொஞ்சம் அதிக தான், ஆனால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பொறிச்சு சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சொத்தொங் சும்பாட் கோரேங்க இந்த தாய் சோசில் தொட்டு சாப்பிட்டோமா அருமையாக இருக்கும். யாருக்கு இதை வேணும் கை தூக்குற இமேஜை கொமெண்ட்ல போடுங்க. வரும் நோன்புக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக சமைச்சு பாருங்க, நிச்சயமா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.